தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் கவுண்டமணியை புறக்கணித்து காமெடி சரித்திரத்தை எழுதவே முடியாது. கவுண்டமணிக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் பேச்சில் உங்களுக்கே தெரியும். பார்த்தால் காமெடியன், படிப்பில் அறிவாளி என்பார் இயக்குனர் மணிவண்ணன். பாரதி ராஜாதான் கவுண்டமணி என பெயர் மாற்றினார். 16 வயதினிலே படத்தில் தான் அறிமுகமானார். அம்மாவை ஆத்தா என்றுதான் ஆசையாக அழைப்பார். இவரது மனைவி பெயர் சாந்தி. இவருக்கு 2 மகள்கள் உள்ளன. ஒருவர் பெயர் செல்வி, மற்றொருவர் பெயர் சுமித்ரா. முதல் மகளின் திருமணத்தின் போதுதான் அவருக்கு 2 மகள்கள் உள்ளது என்ற விவரமே தெரிய வந்தது. அவ்வளவு தூரம் மீடியா வெளிச்சம் படாமல் இருப்பார். கவுண்டமணியை நண்பர்கள் செல்லமாக மிஸ்டர் பெல் என்றுதான் அழைப்பார்களாம். அதே போல் கவுண்டமணியும் நண்பர்களை பட்ட பெயர் வைத்துதான் அழைப்பாராம். மிக பிரபலமான கவுண்டமணி செந்திலுடன் கூட்டணி இணைந்தே 450 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவர் மட்டுமே மொத்தமாக 750 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இதில் ஹீரோவாக மட்டும் நடித்த படங்கள் 12. கவுண்டமணிக்கு பிடித்த நிறம் கருப்பு. அவர் எங்கே போவதென்றாலும் கருப்பு நிற பனியன் அணிந்து கொண்டுதான் செல்வாராம். திருப்பதி ஏழுமலையான்தான் கவுண்டமணி விரும்பி வணங்கும் தெய்வம். சினிமா உலகில் இவருக்கு பெரிய நட்பு வட்டாரம் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் சத்யராஜ், அர்ஜுன், கார்த்திக் ஆகிய மூவரிடமும் நெருக்கமாக பழகுவார். கவுண்டமணிக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் தான். அவரின் நகைச்சுவையை பற்றி அவ்வளவு பெருமிதமாக பேசுவார். புகைப்பழக்கம் அறவே கிடையாது. வெளியே விழாக்கள், பார்ட்டிகள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் என எதிலும் கலந்து கொள்கின்ற வழக்கம் கிடையாது. தனிமையை அதிகம் விரும்புவார். அதே போல் ஹாலிவுட் படங்களை தவறாமல் பார்த்து நல்ல படங்களை நண்பர்களுக்கும் சிபாரிசு செய்வார். கவுண்டமணியின் தீநகர் ஆபீஸுக்கு போனால் சின்ன வயதுக்காரராக இருந்தாலும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் சொல்வார். நாம் அமர்ந்த பிறகுதான் அவர் உட்கார்ந்து பேச்சைய ஆரம்பிப்பார். இவருக்கு தன் பெயர் முன் எந்த பட்டங்களும் போட்டுக்கொள்ள பிடிக்காது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயம் பெருமாள் கோவில் தரிசனமும் விரதமும் உண்டு. இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் நெத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.